நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா, பின்னலே எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவேங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துருவோங்க. கெட் லாஸ்ட். மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா? நீ வேற கை குட்டை எல்லாமே நினைஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற. அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த மோதிர செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏ ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கின கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
வேண்டாம் சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய, வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆவலாகி போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடு. நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து நான் வர மாட்டேன். அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கம், இருக்கிற வேலையே போக போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா? வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சிட்டு சொல்லுங்க. திருந்தாங்க. போப்போ போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்க? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா, நீ கையை தூக்கிறது விட மாட்டியா? 34 lakhs ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ் மிஷின் ரெண்டு நாள் வந்துடும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன இப்படி 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 உன் ஸ்டைல பார்த்தா உடனே நெஞ்சர் தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பான். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன்? இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்ட உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா, டாவு எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா? கிருஷ்ணா? அதப்பா புருஷ. புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்ப வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பெயரை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா, அப்புறம் அப்புறம் என்ன? ரத்த கொட்டோ கொட்டோ கொட்டி எங்க பெருமாளம் போன? எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டிடா சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு விட பாத்தீங்களா? சொல்ல செட்டில் ஆகலாம். கெட் அவுட். சாகும் வரை உண்ணா விரதம், மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இதை பாரு, கம்பெனி தொடங்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இருக்கு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் உன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்டினியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய.
யப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய் சாப்பிடுறாங்கப்பா. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கண்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ நல்லா கேளுங்க. முதலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ இத போடுறா. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சபை கட்டில ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நாலு தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். நல்லா கேட்டுக்க, உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் செய்வோம். அத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயத்துக்கு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடு கவுடாரி எல்லாம் சமைக்க வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு. இத போடுற தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பா கேட்குமா உடைகிற? அப்ப கண்டிப்பா வந்து எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்து தப்பு. மூணாவது ரூபாய் நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன புழிச்ச என்னாலும் பசி தாங்க முடியல. நான் உங்க மனைவி தூர்தர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் ஒன் தான், என் புருஷன் தான் நம்பர் டூன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் 1 நீங்க ஒத்துக்கறீங்க? கண்டிப்பா. தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேக்குறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என் குதிரைகளை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 னு அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தை கிட்ட ஒரு மிட்டா வேணுமா ரெண்டு மிட்டா வேணுமா கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ரெண்டு மிட்டா என்ன சொல்லும்? ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா ரெண்டு வாழைப்பழம் வேணுமா கேட்டா அந்த குரங்கு என்ன கேக்கும்? ரெண்டு வாழைப்பழம் தான் கேக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் வேணுமா ரெண்டு ரூபாய் வேணும் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு ரூபாய் தான் கேப்பேன். அப்ப ஒண்ணு பெருசா ரெண்டு பெருசா? ரெண்டு தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமாதம். தூரம் மாப்பிள்ளை பிச்சிட்டீங்க. இந்தாங்க இந்த ஜூஸ குடிச்சு போராட்டத்தை கைவிடுங்க. யாரையும் வேலையை விட்டு எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். வேணாப்பா கோபத்துல அந்த ஐயா விஷத்தை வச்சிருந்தாரு வச்சிருப்பாரு.